சையிதா அஷ்பாபு அஹ்லி ஜன்னா அப்படின்னா சாதாரணமானது கிடையாது. சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கு தலைவராக ஒருத்தர் ஆகணும்னா உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு இது போன்ற ஷஹீத் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றுதான் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. அந்த நியதி என்ன செய்ய முடியாது, நாம் யாரும் மாற்றிவிட முடியாது. அவர் இப்படித்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நிர்ணயித்து இருக்கின்றார். அல்லாஹு என்ன நாடி இருக்கின்றானோ, என்ன நிர்ணயித்து இருக்கிறானோ அதை கண்டிப்பாக நடத்தி முடிப்பான் அல்லாஹ். அதுல எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சிந்தனை தான் சரியான அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையுடைய ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டும். இதை தவிர ஒரு மாற்று சிந்தனை, மார்க்கம் அறியாதவர்கள் இருக்கக்கூடிய சிந்தனை போல் இருந்தது என்றால் நாம் நஷ்டத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே ஆசூரானால் என்ன சொல்லி இருக்கு மார்க்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசூரா நாளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசூராவுடைய நாள் என்பது அதை பற்றியான செய்திகள் வரும்போது யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ரائيل மின் அதுபிஹிம், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா பனு இஸ்ரவேலர்களுக்கு அவருடைய விரோதிகளிடத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தந்த நாள். ஹாதா யௌமுன், யார் சொல்றா இத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு ஃபரஅல் யஹூத, யஹூதிகளை பார்க்கின்றார்கள், தசூம் யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹனு அஹக்கு அவுலா பி மூஸா, மின்கும் உங்களை விட நாங்க தான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து ரொம்ப நெருக்கமானவங்க. ஏன்னா நீ மூஸா அலைஹிஸ்ஸலாத்து கொள்கையெல்லாம் பறக்க விட்டுட்ட, நீ மூஸா அலைஹிஸ்ஸலாத்து எந்த ஒரு கொள்கையும் என்ன செய்யல பின்பற்றாம அவங்க எந்த கொள்கை எதிர்த்தாங்களோ அந்த கொள்கையில வாழக்கூடிய நீ, அதனால உன்னை விட நாங்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள் என்று அமரபி சியாமிகி மக்களுக்கு எல்லாம் என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார்கள். சஹாபாக்கள் நோன்பு வச்சாங்க. ஆக ஆஷூராவுடைய நாள்ல அல்லாஹ் ஒரு மகத்தான ஒரு வெற்றியை தந்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா அந்த நாளில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். வேற வெற்றி கொண்டாட்டத்தை மார்க்கம் சொல்லல, வெற்றினா வேற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே மார்க்கம் சொல்லணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தையும் வெற்றியும் கொண்டாடுவதற்கான வழிமுறை என்ன தெரியுமா, ஒன்னு வணக்கமாக இருக்கும் அல்லது இஸ்திக்ஃபாரா இருக்கும். இதான் மார்க்கம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. வெற்றியை கொண்டாடுறதுக்கான வழி என்ன, ஒன்னு ஏதேனும் ஒரு இபாதத்தை செய்யணும், ஏதாவது ஒரு இபாதத்திற்கு வழிகாட்டி இருக்கும் மார்க்கம் இல்லையா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். இஸ்திக்ஃபார் என்பது வெற்றிக்கான நன்றிக்கான வழிமுறை என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதா ஜா அன்ஸருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வரும் பொழுது வரைத الناس يدخلون في دين الله افواجا, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக சாலை சாலையாக நுழையும் பொழுது நீங்க அதை காண்பீங்க. பார்க்கும்போது என்ன செய்யணும் தெரியுமா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீ செய்யுங்கள், வஸ்தக்ஃபிருஹு அவனிடத்தில் மன்னிப்பு கோருங்கள், இன்னஹு கான தவ்வாபா அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப வெற்றி கிடைச்சா நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு வெற்றி கிடைக்குது சாலை சாலையா மக்கள் வராங்க மார்க்கத்தை நோக்கி, கிட்டத்தட்ட 13 ஆண்டு கால மக்காவுடைய வாழ்க்கை, 6 ஆண்டு கால மதினாவுடைய வாழ்க்கை, இந்த 19 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வளர்ச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த 4 ஆண்டுகளில் பார்த்தாங்க. சாதாரணமானதல்ல, அந்த 4 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, சாலை சாலையாக சாலை சாலையாக மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப நன்றி செலுத்துறது எப்படி, அந்த கொண்டாடத்தை எப்படி நான் அனுபவிக்கிறது,
அதுக்கு நான் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தஸ்பீஹ் செஞ்சு அவனை புகழ்ந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுதான் ஒரு வெற்றியினுடைய அடையாளம், வெற்றி கொண்டாட்டத்திற்கான அடையாளமாக இப்படி சொல்லி காட்டுகின்றது இல்லையா. அந்த நாளில் நோன்பு போன்ற வணக்கங்களை மார்க்கம் கற்பித்து தந்திருக்கின்றது. மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நாளான அரஃபாவுடைய நாளிலே நாம் நோன்பு வைக்கின்றோம். பகாலான ரப்புக்கும் அல்லாஹ்வா, நான் தான் உயர்ந்த அர்ச்சகன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படின்னா எனக்கு ஒரு கோட்டையை கட்டுங்க, அந்த கோட்டையில் இருந்து ஹாமான் சொல்றான் மந்திரி, ஹாமான் ஒரு கோட்டையை கட்டுங்க, உயர்ந்த இறைவன் அப்படிங்கிறான் மேல இருக்கிறதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, நான் எட்டி பார்க்கிறேன். அந்த அளவிற்கு பரிகாசம் செய்தவன் ஃபிரௌன். அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த நாளில் மூழ்கடிக்கிறான், வெற்றியை தரான். அதற்கு என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்றியை செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு வையுங்கள் என்று மார்க்கம் கட்டளையிட்டதற்கே தவிர வேறு எந்த விதமான காரியங்களை செய்வதற்கு அனுமதி இல்லை. ஒருவேளை ஒருவர் அப்படி செய்கின்றார், அதை ஆமோதிக்கின்றோம் அப்படின்னா நாம் வழிகேட்டில் இருக்கின்றோம். வழிகேடில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். எல்லாமல்லாம் சரியான மார்க்க அடிப்படையை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல சிந்தனையுடைய மக்களாக எல்லாமல்லாம் உங்களை மண்ணியமாக்கல் புரிவானாக.